ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் சூப்பர் சமையல் இன்னைக்கு நம்ம வீடியோவில் வெண்டைக்காவை வச்சு ஒரு சூப்பரான ஒரு சைடிஷ் தான் பார்க்க போகிறோம் இந்த சைடிஷ் வந்து சாம்பார் ரசத்துக்குலாம் ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும் வெண்டைக்காவை பிடிக்காதவங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு கடாயை எடுத்துக்கோங்க அதில் மூணு கரண்டி வந்து எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடான பிறகு அரை ஸ்பூன் வந்து கடுகு சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் சீரகம் ஒரு கப்பு வந்து வெங்காயம் சேர்த்துக்கோங்க வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க நான் வந்து ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை எடுத்திருக்கேன் இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க இந்த வெண்டைக்காய் ரெசிப்பியில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட குழக்கொழுப்பு தன்மையே இருக்காது ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெண்டைக்காய் வந்து சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணிக்கோங்க மீடியம் சைஸில் கட் பண்ணிக்கோங்க ரொம்ப குட்டியாக கட் பண்ணாதீங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க எண்ணெயில் சில பேர் வந்து வெண்டைக்காய் பொரியலை வந்து ரொம்ப மொறுன்னு செஞ்சுருவாங்க அந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்றதுனால அதில் இருக்க சத்துக்கெல்லாம் போயிடும் நான் செய்கிற இந்த மாதிரி மெத்தலை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ தேவைக்கேற்ற மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க நான் வந்து குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் அது கூடவே ரெண்டு ஸ்பூன் வந்து கரம் மசாலா சேர்த்துக்கோங்க அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க நான் வந்து டேபிள் சால்ட்டு ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துருக்கேன் இப்போ லோ ஃப்ளேமில் மாற்றிக்கோங்க நல்லா கலர் விட்டுக்கோங்க நான் சொல்கிற ஒவ்வொரு ஸ்டெப்ஸையும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா தான் இந்த ரெசிபி வந்து பர்ஃபெக்டாக வரும் கொஞ்சம் கூட குழக்கழப்பு தன்மை இல்லாமல் சூப்பராக வரும் சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நல்லா கலரி விட்டுக்கோங்க இந்த வெண்டைக்காய் ரெசிபிக்கு நம்ம தண்ணி எதுவும் சேர்க்க போகிறது கிடையாது மூடி வச்சு தான் வேக வைக்க போகிறோம் நம்ம சேர்த்துருக்க மசாலா எல்லா வெண்டைக்காலையும் படுற மாதிரி நல்லா கலரி விட்டுக்கோங்க கலர் விட்ட பிறகு நம்ம மூடி வச்சு வேக வைக்கலாம் இந்த மாதிரி மெத்தடில் செஞ்சால் மட்டுந்தான் வெண்டைக்காயிருக்க எல்லா சத்துக்களும் உங்களுக்கு கிடைக்கும் சில பேர் வந்து அந்த குழக்கொழுப்பு தன்மை இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக நல்லா வறுத்து விட்டுருவாங்க அந்த மாதிரி வறுக்கும் போது அதில் இருக்க சத்துக்கள் எல்லாமே போயிடும் அந்த வெண்டைக்காவை சாப்பிட்றதுனால எந்த ஒரு யூஸும் இல்லை இந்த வெண்டைக்காய் ரெசிப்பியில் இன்னும் ரெண்டு முக்கியமான இன்க்ரீடியண்ட் வந்து சேர்க்க வேண்டியிருக்கு அது சேர்த்து செய்யும் போது வெண்டைக்காவோட டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அருமையாக இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் உங்களுக்கு தெரிய வரும் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் வெண்டக்காய் வந்து நல்லா வெந்து வந்திருக்கு இப்போ பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு கொஞ்சம் கூட குழக்கொழுப்பு தன்மை இல்லாமல் இருக்குது ஸோ இது கூட அந்த முக்கியமான இன்க்ரீடியண்ட்டை சேர்க்கலாம் நான் வந்து வேர்க்கடலை எடுத்துருக்கேன் ஒன்றும் பாதியாக வந்து உடச்சி எடுத்துக்கோங்க இதையும் நல்லா கலரி விட்டுக்கோங்க லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கலரி விடுங்க இன்னும் ஒரு முக்கியமான இன்கிரீடியண்ட்டும் சேர்க்க வேண்டியிருக்கு இதெல்லாம் சேர்த்து செய்யும் போது இந்த வெண்டைக்காவோட ரெசிபி வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஆல்மோஸ்ட் நம்மள வெண்டைக்காய் ரெசிபி ரெடி ஆகிடுச்சி இது கூடவே ஒன்றரை ஸ்பூன் வந்து இட்லி பொடி சேர்த்துக்கோங்க இன்னும் வந்து இதோட ருசியை வந்து கூடுதலாகும் இட்லி பொடி சேர்த்த பிறகு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு நிமிஷம் வந்து நல்லா கலரி விட்டுக்கோங்க சூப்பரான வெண்டக்காய் ரெசிபி வந்து ரெடி ஆகிடும் இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் வெண்டக்காய் ரெசிப்பியை செஞ்சு கொடுத்தீங்கன்னா வீட்டில் இருக்கவங்களும் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க வெண்டக்காய் பிடிக்காது அப்படின்னு சொன்னவங்க கூட கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அந்தளவுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த வெண்டுக்காய் ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காம லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் எங்களோட சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸெல்லாம் உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு வரும் நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்